நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனியின் சுபத்துவ பாபத்துவ வீடியோக்களின் தொடர்ச்சியாக சென்ற அமைப்பின் வரை சனி குருவோடு இணைகின்ற சூழல், குருவால் பார்க்கப்படுகின்ற சூழல், அதனை தாண்டி சுக்கிர குருவால் பார்க்கப்படுகின்ற சுபத்துவப்படுத்தப்படுகின்ற சூழல். நேற்றைய வீடியோவில் சனி பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகின்ற, வக்கரமில்லாத சனி பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு நிலையை சொல்லியிருந்தேன். நேற்றைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, புணர்வு யோகம், புணர்வு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய சனி சந்திர இணைவு எத்தகைய நிலையில், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும், எப்படிப்பட்ட அமைப்பில், அங்கே சனி நல்ல விதமான அல்ல சாதகமான பலன்களை தருவார் அப்படிங்கிறதுக்கான சில அமைப்புகளை சொல்லியிருந்தேன். இப்போது அந்த அமைப்பினை பார்க்கலாம். சனி சந்திரனால் எப்போது சுபத்துவப்படுத்தப்படுவார்? ஒரு கத்திக்கு ரெண்டு முனை இருக்கிற மாதிரி, ஒரு கத்திக்கு ரெண்டு விதமான பலன்கள் இருக்கிற மாதிரி, கத்தி ஆப்பிளையும் நறுக்கும் கழுத்தையும் அறுக்கும் என்பதைப் போல, எல்லா கிரக சேர்க்கைக்குள்ளும் இரண்டு விதமான கோணங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு விதமான கோணத்தையும் புரிந்து கொள்ளும் பொழுது தான் ஜோதிடத்தில் பலன் அறிய முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எது எப்போ நடக்கும்? சந்திரனும் சனியும் இணையக்கூடாது. அப்படி இணைஞ்சால் அம்மாவுக்கு ஆகாது, மனதுக்கு ஆகாது. சந்திரனுடைய இருள் தன்மையை பொறுத்து சனி மேலும் அவரை கெடுப்பார். இங்கே சனியின் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதற்கான இன்னொரு மாறுபாடான கோணத்தையும் சொல்கிறது தான் உங்களுக்கு புரியும். அதாவது நான்கு நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. குரு சுக்கர வீடுகளில் சனி சந்திரன் இணைவு, இதை வந்து சுபத்துவமாக எடுத்துக்கலாம். குரு சுக்கர வீடுகளில் ரிஷபதுலாம் தனுசு மீனம், இங்கே சந்திரனுக்கு எவருடைய வீடும் பகை வீடல்ல. சந்திரனை எப்போதும் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் அவர் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா, அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா என்கின்ற அடிப்படையில் தான் நீங்கள் பலனை அறிய முடியும்ன்றதை அப்படியே சொல்லியிருக்கிறேன். இந்த தேய்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அப்படி இப்படின்னு நூல்களில், பழைய கால நூல்களில் சில ஜோதிடர்கள் எழுதி வைத்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே புறம் தள்ளிவிடுங்கள். பலன்கள் வரவே வராது. எழுக்கூடியவர் எட்டில் இருந்தால், எட்டக்கூடியவர் இதில் இருந்தாலும் சந்திரன்கிட்ட செல்லுபடியாக. சந்திரனுடைய அமைப்பை நீங்கள் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ ஒளித்தன்மையின் அடிப்படையில் தான் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது திரையில் அந்த கட்டங்கள் வந்து விட்டன. இது புணர்ப்பு தோஷம் அல்லது புணர்ப்பு யோகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, எப்போது தோஷமாக மாறும்? சனி வக்கரமாக இருக்கிறார். வக்கரமாக இருக்கும்போது சந்திரனோடு இணைந்திருக்கிறார். சனி வக்கர நிலையில் இருக்கும் பொழுது அவர் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற எந்த நிலையும் நான் இங்கே கொடுக்கல, சுபத்துவத்தான் கொடுத்துருக்குறேன். அப்போ வக்கர நிலையில் சனி இருக்கும் பொழுது அவருடன் இணைகின்ற சந்திரன் மிகப்பெரிய நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் வருவார். ஏன்னா ஒளி மிகுந்த சந்திரனாக இருக்கிறார். ஆயினும் பலன்களில் இன்னொரு நிலையைப் போலவே சனி சந்திர சேர்க்கை பொதுவாகவே நல்லதல்ல. சந்திரன் மனதிற்கும் அம்மாவிற்கும் காரணமான கிரகம். வாழ்க்கையில் ரெண்டுமே கிடக்கூடாது. நல்ல தாய், நல்ல விதமான தாய் என்பது ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். ஒரு 20 வயது வரைக்குமாவது தானே வந்து சுயமாக தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்ளவும் வரைக்குமாவது ஒரு நல்ல தாய் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும். அப்போ மாதா காரகன், மனோ காரகன் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இப்படி இருந்தால் கண்டிப்பாக அது கெட்டுவிடும். இந்த புணர்வு யோகம், புணர்வு தோஷத்தில் உள்ள ஒரு விதி என்னென்னா, சனியும் சந்திரனும் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். சந்திரனின் டிகிரி கணக்கை வச்சு இன்னும் கூட பர்டிகுலராக நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துடலாம். இந்த மாதிரியான இணைப்பு உள்ள ஜாதகர்களின் சந்திர தசை பயனற்று போய்விடும். எந்த அளவிற்கு பயனற்று போயிருக்கும், இங்கே வேறொரு நிலையாக எத்தனை டிகிரி அப்படிங்கிறத பார்த்தணும். சரி, இதே நேரத்தில் இங்கே ஒரு குருவை பார்த்துட்டார். குரு பார்த்து விட்டார். குரு பார்த்து விட்டால் சனி இன்னும் அதிக சுபத்துவத்தை அடைகிறார். அங்கே சந்திரன் இழந்த வலிமையை திரும்ப பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஜோதிடம் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ், ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ். ஒரு நிலையில் சுக்கரன் பார்த்துருக்கலாம், குரு பார்த்துருக்கலாம். ஏன்னா இங்கே வக்கர சனியான்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் இவர்களுக்கு கூடுதலாக சுபத்தொடர்புகள் கிடைக்கும் போது, மிக மிக முக்கியமாக குரு பார்க்கும் பொழுது, இந்த சந்திரனின் பலவீனத்தை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி சந்திரனுடைய பலவீனம் சுத்தமாக அடிபட்டு போயிடும். குரு பார்த்தாலே
ஏற்கனவே அவர் வளர்க்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறார். அதாவது